நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ இந்திய அரசியலமைப்பு 10th ஸ்டாண்டர்ட் பாலிட்டிக்கு கண்டிப்பாக படிச்சிருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் படித்ததெல்லாம் ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளோ சார்ட் வச்சு எப்படி ரீகால் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹெட்டிங்காக ஒரு இந்திய அரசியலமைப்புங்கிறது ஏன் ஒரு நாட்டுக்கு அவசியம், அது எவ்வாறு உருவாக்கம் செய்யப்பட்டது. இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு அவசியம் உருவாக்கம். இதில் அவசியம் என்னங்கிறத பார்த்துருப்பீங்க. உருவாக்கம், நம்ம இந்திய அரசியலமைப்பு எதன்படி ஒரு இந்திய அரசியலமைப்பு வந்து தொடங்கப்பட்டது, அது எந்த சட்டத்தின்படி கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் கேள்வி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, தலைவர் யார், எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க, அதில் பெண் உறுப்பினர்கள் எத்தனை, இதெல்லாம் வந்து நம்ம அவசியம் மற்றும் உருவாக்கத்தில் நம்ம படிச்சிருப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா, சிறப்பு கூறுகள். இப்போ நம்ம இந்திய அரசியலமைப்புனோட சிறப்பு கூறுகள், இது வந்து நெகிழும் மற்றும் நெகிழா தன்மையுடையது, எத்தனை நாடுகளிலிருந்து பெறப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு உருவாக்க அந்த காலத்திலேயே உங்களுக்கு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு செலவானது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் சிறப்பு கூறுகளாக நம்ம பார்த்துருப்போம். ஒவ்வொரு இதிலிருந்து இப்போ அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது, அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது, சட்ட திருத்தம் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு கூறுகளாக நம்ம பார்த்துருப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா, முகவுரை. முகவுரை வந்து யார் குறிக்கோளுக்கு இணங்க வந்து முகவுரை கொண்டு வரப்பட்டது, அது வந்து முகவுரை வந்து எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது, முகவுரையில் அந்த சொற்றொடர்கள் எவ்வாறு இருக்குங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு ட்ரா பண்ணி வச்சிட்டிங்கன்னா கூட போதும். ஃபஸ்ட்டு அவசியம் உருவாக்கம், சிறப்பு கூறுகள், அடுத்தது முகவுரை என்னங்கிறத பார்த்தோம். அடுத்த ஹெட்டிங் பார்த்திங்கன்னா, குடியுரிமை. குடியுரிமை, இப்போ ஒரு நாட்டில் இருக்குன்னா கண்டிப்பாக குடியுரிமை வேணும். இதில் வந்து க்வெஸ்சன் பார்த்திங்கன்னா, குடியுரிமை எத்தனை முறையில் பெறலாம், எத்தனை முறையில் வந்து இழக்க முடியும், குடியுரிமை வந்து நம்ம அமல்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படிங்கிறதெல்லாம் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். இயல்பு குடியுரிமை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வம்சாவளியில் குடியுரிமை, பிரதேச இணைவு, அது மாதிரி குடியுரிமை இழத்தல் மற்றும் குடியுரிமை பெறுவது எப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா, அடிப்படை உரிமை. இப்போ குடியுரிமை, முகவுரை, இதெல்லாம் வந்து எந்த சட்டத்திருத்தம், குடியுரிமை வந்து இந்திய அரசியலமைப்பு பகுதியில் எந்த பகுதி உள்ளது, எத்தனை பிரிவு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமை வந்து எந்த பகுதி எந்தெந்த பிரிவுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுருக்கணும். அடிப்படை உரிமைகளில் எத்தனை அடிப்படை உரிமைகள் இருந்தது, இப்போ வந்து எத்தனை அடிப்படை உரிமைகள் உள்ளது, எந்த அடிப்படை உரிமை நீக்கப்பட்டதுங்கிறதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கேள்வி. அடுத்தது பார்த்திங்கன்னா, அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு. இது அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுங்கிறது எதற்காக, இது எந்த பகுதியில் உள்ளது, இது அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு பற்றி அம்பேத்கர் அவர்கள் வந்து சிறப்பான அம்சம்னு சொல்லியிருப்பார். இதெல்லாம் வந்து அரசு நெறியுறுத்தும் கோட்பாடில் நம்ம பார்த்துருப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா, அடிப்படை கடமைகள். மொத்தமாக எத்தனை அடிப்படை கடமைகள் உள்ளது, இந்திய அரசியலமைப்பு பிரிவில் அடிப்படை கடமைகள் எந்த பகுதி மற்றும் பிரிவுகள் என்னென்ன அப்படிங்கிறத, அந்த அடிப்படை கடமைகள்லாம் என்னென்னங்கிறத பேசிக்காக தெரிஞ்சு வச்சுங்க. இதை வந்து அடுத்த ஹெட்டிங்காக நீங்கள் புக்கில் படிச்சிருப்பீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று, மத்திய மாநில உறவுகள். மத்திய மாநில உறவுகளில் பார்த்திங்கன்னா பொதுப்பட்டியல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மத்திய பட்டியல், மாநில பட்டியல். இப்போது முதல்ல எவ்வளவு பட்டியல் இருந்தது, இப்போ வந்து எவ்வளவு பட்டியல் இருந்தது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்விங்கிறது எந்த ஆண்டு வந்து எந்த ஆண்டு வந்து வந்து மத்திய பட்டியலுக்கு மாறியது. முதல்ல வந்து பொதுப்பட்டியல், மாநில பட்டியல் இருந்தது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொதுப்பட்டியலுக்கு வந்திருக்கும். அது வந்து எப்போ மாறிய ஆண்டு, மத்திய மாநில உறவுகளில் பொதுப்பட்டியல் எத்தனை துறைகள், மத்திய பட்டியலில் எத்தனை துறைகள், மாநில பட்டியலில் எவ்வளவு துறைகங்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். இதெல்லாம் வந்து மத்திய மாநில உறவுகளுக்கு நீங்கள் என்னென்னு பார்த்துருப்பீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, அலுவலக மொழிகள். அப்போ அலுவலக மொழிகள், அந்த சட்டம் வந்து இயற்றப்பட்ட ஆண்டு, ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் எந்த ஆண்டு முதல் கொண்டு வரப்பட்டது, ஆங்கிலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலவரையற்ற அப்படிங்கிறது கொண்டு வந்த ஆண்டு, நிர்மாணித்த ஆண்டு என்ன. இப்போ வந்து அலுவலக மொழிகள் பார்த்திங்கன்னா எந்த அட்டவணையில் வந்து மொத்தம் எத்தனை மொழிகள் வந்து உள்ளதுங்கிறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி. அடுத்தது பார்த்திங்கன்னா, அவசர கால ஏற்பாடுகள். இதில் நிதி சார்ந்து இருக்கும், அதே மாதிரி மாநிலம் சார்ந்து, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவசர கால ஏற்பாடுகளில் எந்தெந்த சட்ட திருத்தங்கள் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அவசர கால ஏற்பாடுகள் என்ன பார்த்துருப்போம். நிதி, மாநில அவசர கால, இதாவது போர் ஏற்பட்டால் அப்போ ஒரு அவசர கால ஏற்பாடுகள் வரும், அதெல்லாம் என்னங்கிறத பார்த்துருப்போம். அடுத்தது சட்ட திருத்தம்.
சட்ட திருத்தம் வந்து எந்த நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டது, சட்ட திருத்தம் வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதியில் எத்தனாவது பிரிவில் உள்ளதுங்கிறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். சட்ட திருத்தத்தை வந்து எத்தனை வகையாக மேற்கொள்ளலாம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசி ஒன்று சீர்திருத்த குழு. இப்போ அரசியலமைப்பு 1949-50 வந்து நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இப்போ அரசியலமைப்பில் வந்து என்னென்ன சீர்திருத்தங்கள் குழுக்கள் அமைக்கப்பட்டது, அந்த குழுக்கள்லாம் யாராரு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி. இதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து இதுதான் ஹெட்டிங், ஒரு நாட்டோட இந்திய அரசியலமைப்புனா ஒரு நாட்டுக்கு ஏன் தேவை, அதை உருவாக்கம் என்னென்ன நம்ம கொண்டு வந்தோம், அடுத்தது சிறப்பு கூறுகள் முகவுரை பற்றி படிச்சிருப்போம், குடியுரிமை பற்றி படிச்சிருப்போம், அடிப்படை உரிமை, அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு, அடிப்படை கடமைகள், மத்திய மாநில உறவுகள் எப்படி அதில் என்னங்கிறத பார்த்துருப்போம், அலுவலக மொழிகள், அவசர கால ஏற்பாடுகள், அடுத்தது பார்த்தீங்கன்னா சட்டத்திருத்தம், லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சீர்திருத்த குழுக்கள். இதை நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ரீகால் பண்ணிங்கன்னா போதும். அவசியம் உருவாக்கம்னு நான் கேட்டப்ப அவசியம் என்ன எப்படி வந்தது, அது ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு வந்து உருவாக்கப்பட்ட நாள், யார் தலைவராக ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுத்தாங்க, அதற்கு பின்னாடி யார் வந்தாங்கங்கிறதெல்லாம் இம்பார்ட்டண்டான கேள்வி. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உங்கள் ரிவிஷனுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.